சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் ஒரு அரிய தகவல் என்னன்னா, ஸ்ரீ சபரிமலையில் நடைபெறும் ஜோதி தரிசனம் என்கின்ற ஒரு தெய்வீக நிகழ்வு, அதை பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ஹியரிங் தி வீடியோ, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, ஈசனுக்கு கைலாயம், மாலவனுக்கு வைகுண்டம், பிரம்மனுக்கு சத்தியலோகம், கண்ணனுக்கு கோகுலம் என்பது போல பூதநாதனுக்கு பொன்னம்பலம் என்பர். ஐயனின் புராண கூற்றுப்படி பூதநாதனான ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் திரு அவதாரம்தான் ஐயப்பன் என்பது புலனாகிறது. உலகில் தர்மத்தை நிலைநாட்ட அரிஹரக்கு மகனாய் அவதரித்த சாஸ்தா மகிழ்ச்சி வதைக்காக சிசுவாக மாறி பந்தளத்தரசன் ராஜசேகரனுக்கு பம்பை ஆற்றங்கரையில் கிடைக்க பெற்று மணிகண்டனாக 12 ஆண்டுகள் ராஜசேவகம் செய்து ஐயனின் மகிமை உணரா துர்மந்தினியின் சூழ்ச்சிக்கு இலக்காகி இன்னல்கள் பல அனுபவித்து முடிவில் தாயான மகாராணியின் பொய்யான தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வர கானகம் வந்து அங்கு நாரத முனிவர் மூலம் தனது அவதார ரகசியத்தை கேட்டு உணர்ந்து பல அரிய வரங்களை தனது தவ வலிமையால் பெற்று தேவர்களின் எதிரியாய் அவர்களுக்கு பலவிதத்திலும் இன்னல்கள் புரிந்து வந்த கரம்பிகை என்ற எருமை முகம் கொண்ட அரக்கியை மாய்த்து தேவர்கள் துயர் தீர்த்ததால் அகமகிழ்ந்தான் இந்திரன். அதன் நன்றி கடனாக ரிஷிகளை கொண்டு அஞ்ஞானிகளின் கண்களில் படாத வண்ணம் சபரிமலைக்கு நேரெதிரில் உள்ள காந்தமலை உச்சியில் பொன்மயமான கோயில், அதாவது பொன்னம்பலம் ஒன்றை கட்டி அதன் நடு மையத்தில் ஞானபீடம் என்ற சிம்மாசனத்தை ஏற்படுத்தி ஐயனை அதில் அமர கோரினார். அதாவது, தை மாதம் 1ஆம் நாள், அதாவது மகர மாசம், மகர ஜோதி தரிசனம் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து தை மாதம் 1ஆம் நாள் மாலை சபரிமலை சன்னதியில் இருக்கும் அனைவரும் மதியம் முதலே ஜோதியை காண ஆவல் மிக கொண்டு சபரிமலை கோவிலுக்கு எதிராக உள்ள காந்தமலை உச்சியை நோக்கிய வண்ணமே இருப்பார்கள். ஐயனை ஜோதி வடிவில் கண்டு தரிசிக்க ஒன்றோ கார்த்திகை விரதம் ஏற்று கடும் தவம் புரிந்து காடுமலை கடந்து இங்கு கூடியுள்ளோம் என்ற உணர்வு ஒவ்வொருவரிலும் ஏற்படும். மாலை சுமார் 6:30 முதல் 6:45 உள்ளாக அரிஹர சுதன் ஐயப்ப சுவாமி பொன்னம்பலத்திலிருந்து கலியுக மானுட பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் அருட்சுடராய் காட்சி தருவார். ஆஹா, இப்பொழுது அல்லவா நமது ஜென்மம் சாபல்யமடைந்தது என்று புலங்காகித நிலையில் ரோமாஞ்சலி ஏற்படும், மெய் சிலிர்க்க வைக்கும். சபரிமலையிலிருந்து பக்தர்கள் கூப்பிடும் கூட்டுச்சரண் ஒலி கேட்பவர் எவரையும் ஆவேசம் கொள்ள செய்யும். இந்த தருணத்துல வாய் பேச முடியாத பல ஊமைகள் கூட வாய் திறந்து பேசி நம்முடன் கூடி சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று கூறி தன்னிலை மறந்த நிலையில் தனக்கு பேசும் திறன் வந்ததை கூட உணராமல் அதே ஜோதியில் மனதை ஒன்றி ஐயனின் கருணைக்கு இலக்காகும் ஊமை ஐயப்பன்மார்களை காணும் பொழுது
மற்ற பிற க்ஷேத்திரங்களில் கூட காண முடியாத தெய்வ சக்தியை நேரில் காணும் பாக்கியமும் இந்த ஜோதி தரிசனத்து அன்று கிடைக்கும். முதலில் ஜோதியாகப்பட்டது சிறு நட்சத்திரம் போன்று ஜொலிக்க துவங்கி சிறிது சிறிதாக வளர்ந்து தூர பார்வைக்கு ஒரு மெர்க்குரி லைட் அளவிற்கு வளர்ந்து பிறகு சுருங்கி மறையும். இவை யாவும் சுமார் 7 நிமிட காலத்திற்குள் நடந்து முடியும். ஜோதி தரிசனம் கண்டவுடன் நமது சபரிமலை யாத்திரை முடிந்துவிட்டது போன்று அதுவரை நம் மனதில் தோன்றாத லௌகீக நினைவுகள் யாவும் தோன்ற ஆரம்பிக்கும். ஜோதியை பார்த்துவிட்டு அது முடிந்ததும் மேற்கு புறப்படி வழியாக அம்பலத்திற்குள் சென்று திருவாபரண சேவையும் பார்த்து மலை இறங்க எல்லா பக்தர்களும் தயாராகி விடுவார்கள், மலை இறங்க ஓங்குவார்கள். இந்த ஜோதி தரிசனம் மிகவும் சிறப்பாக ஒரு தெய்வீக நிகழ்வு என்பதால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம போய் பார்க்கறது அவ்வளவு நல்லது. நம்ம அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்தவுடன் நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது வீட்டுல நடந்துடும். அதனால எப்பொழுது யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பாக்கியம் கிடைக்கணும். அந்த பாக்கியம் வந்து அந்த ஐயப்பன் மனது வைத்தால்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்த நிகழ்வை பார்க்க எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா மனம் மகிழுவோம், குடும்பத்தில் ஆரோக்கியம் கிட்டும், மனசக்தி கிடைக்கும். ஐயப்பனுடைய அருள் கிடைத்தாலே ஆகா என்ன நம்ம, அதாவது என்னவோ ஒண்ணு சாதனை பண்ணிட்டதா மாதிரி இருக்கும். அந்த மலை ஏறி போயிட்டு அந்த ஜோதி தரிசனத்தை கண்டால் ஏதோ ஒரு சாதனை நம்ம வந்து மனித வாழ்க்கையில நடத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அதனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் சுபமாக முடியும். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். திருப்பி ஒரு தடவை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா இன்னொரு தடவை வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே ஃப்ரீ, அண்ட் லெட் அஸ் ஆல் ரிமூவ் த கொரோனா. சுவாமியே சரணமையப்பா. தேங்க்யூ.